to 19 Cathedral Road. So the 19 Cathedral Road, we've been there for decades. So over 20 to 30 years, we have been in 19 Cathedral Road. Actually, it's unique in its shape. அது பார்த்தீங்கன்னா ஷேப் ஆஃப் அன் ஐ அண்ட் வி ஹேட் அ ரிவால்விங் சேம்பர் ஃபார் த பேஷியன்ஸ். ஸோ அது மாதிரி நம்ம 19 கதீட்ரல் ரோட்ல இருந்தோம். பட் வி ஹேவ் டு மூவ் ஃப்ரம் 19 கதீட்ரல் ரோட் டு 222 டிடிகே ரோட் டு மேக் 19 கதீட்ரல் ரோட் அ பிகர் சென்டர் அண்ட் ஃபார் பெட்டர் சர்வீசஸ். ஸோ வி ஹேவ் மூவ் டு 222 டிடிகே ரோட் விச் இஸ் த ஃபிளாக்ஷிப் சென்டர் ரைட் நவ் ஹியர் வேர் யூ ஆர் சிட்டிங். ஸோ இது மட்டும் இல்லாமல் He is the undisputed leader of politics. He automatically fell into the shoes of Kalaingar M. Karunanidhi soon after him. Right now, இவர் வந்து பிரசிடண்ட் இருக்காரு திராவிட முன்னேற்ற கழகம் பொலிட்டிக்கல் பார்ட்டி. He was the 37th mayor in the year 1996 to 2002. And all other dignitaries. நான் தமிழில் பேசுகிறேன் கொஞ்சம் கலைஞர் had inaugurated the Cathedral Road Hospital and we were very particular only Thiru MK Stalin will inaugurate this hospital, sir. இப்போ நம்ம கிட்ட 80 கண் ஹாஸ்பிட்டல் இருக்கு சார் குளோபலி சார் 13 ஆப்பிரிக்கால இருக்கு சார் இன் த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் டைம் டு 4 இயர்ஸ் டைம் we will be touching 150 ஐ ஹாஸ்பிட்டல் சார் டெய்லி ஒரு நாள்ல நம்ம பார்க்கிறது சார் மோர் தென் 10,000 to 15,000 patients in one day. Our target is in the next 3 to 4 years to touch approximately 30,000 patients in one day. Last message which I want to tell everyone is, ipo our big problem in the world, sir, is front window of the eye, Dayanidhi, should be conic, spherical like this, sir. Front cornea, sir, ipdi conical varudhu, many patients. More than 1 million people in India are suffering from keratoconus. அது நம்ம பேர் சொல்றது கொனிக்கல் கார்னியா. இதை பேஷண்ட்ஸ்க்கு நம்ம நார்மலி கண் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணோம் சார். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி we have started first time in the world, we are making the eye like a pinhole. சப்போஸ் நீங்க பார்க்கல all of you if you notice நீங்க கை இப்படி பின்ஹோல் மாதிரி பார்க்கலாம் you will see clearly. So what நம்ம பண்றது டயஃப்ரம் இருக்க கண்ணில் அதை நம்ம பின்ஹோல் மாதிரி பார்க்கறது. சப்போஸ் பேஷண்ட் காலை பார்க்கறது உண்மை தெரியல by evening the patient will be டாக்டர் அகர்வால் அவர்களே, ஆதித்யா அகர்வால்களே, மத்திய சென்னை நாடாளுமன்றத்தினர் தம்பி தயாநிதி அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் ஜே அன்பழகன் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய மருத்துவ நண்பர்களே, தோழர்களே, தலைமார்களே, அனைவர்களுடைய அன்பான காலை வணக்கம். இது ஒரு உழைப்பின் மூலமாக வந்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி என்பதற்கு அடையாளம் தான் இந்த மருத்துவமனை என்பதை நாம் முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். டாக்டர் அகர்வால் அவர்களை நான் எப்போது இதே உடையில தான் பார்த்துட்டு இருக்கேன். ஃபங்க்ஷன் கூட பார்த்தீங்கன்னா அதே உடைய சில பேர் வந்து ஃபங்க்ஷன்னா ஒரு கொண்டு சொல்ல புத்தகம் உட்காந்துருப்பாங்க அப்படிதான் ரிசீவ் பண்ணுவாங்க நான் நினைச்சுக்குவாங்க. ஆனால் தியேட்டருக்குள்ளே வர மாதிரி தான் வர இப்போ இல்லை எங்கிட்ட தேதி வாங்க வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அப்பா கொடுத்தாங்க. அது இது எதை காட்டுதுன்னா அவர் அந்த தொழிலை செஞ்சுட்டுருக்காருன்னா அந்த கடமையை நிறைவேற்றிருக்காருன்னா அவருடைய வெற்றிக்கு இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. எனவே அவருடைய சிறிய தலைமையில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைமை மையத்தை அகர்வால் தலைமை மையத்தை தொடர்ந்து வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு தந்தமைக்காக முதல்ல அவருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன்.
புதிய தலைமையகம்னு சொன்னாவே இது புதிதாக பல்லாயிரம் கண்களுக்கு புதிய ஒளிய கொடுக்க போறாங்க என்பதற்கு தான் இந்த மருத்துவமனை பயன்பட போகுது. அப்படி ஒளி வீசக்கூடிய கண்களை கொடுக்கக்கூடிய பணிகளை ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த தமிழகத்திற்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, அயல்நாடுகளுக்கெல்லாம் ஒரு விடிவெள்ளியாக நிச்சயமாக இந்த மருத்துவமனை அவர் சொன்னார். சென்னையில் மட்டும் 17 மேற்பட்ட மையங்கள், இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா 61 மேற்பட்ட மையங்கள், வெளிநாடுகளில் 17 மேற்பட்ட மையங்கள். இது ஒரு ஆர்வல தழைத்து இன்னைக்கு கம்பீரமாக நிற்கிறதுனா அதுக்கு முக்கிய காரணம் தர்மசிந்தருடைய மறைந்த அவருடைய தகப்பனார் ஜெய்வீர் அகர்வால் தான். அதேபோல் அவருக்கு துணையாக இருந்த இளவரசி தகிரா அகர்வால் என்றால் நிச்சயம் மிகையாகாது. இந்தியா கவர்மெண்டே பத்மபூஷன் விருதை வழங்கி அவரை கௌரவிச்சிருக்கு. காரணம் அத்தகைய சிறந்த சேவையை அவர் செஞ்சிருக்கிறார். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இந்த மருத்துவமனைக்கு உண்டு. நான் சொல்ல வேண்டியதில் அவரை இங்கே பேசும்போது எல்லாரும் இங்கே பெருமையாக சொன்னாங்க. எனவே இந்த மருத்துவ ரீதியாக கூட மட்டும் இல்லை, ஒரு குடும்ப ரீதியாகவே ஒரு பாசம் மிகுந்து தொடர்பு கலைஞருடைய குடும்பத்துக்கும் இந்த குடும்பத்திற்கும் தொடர்பு உண்டு. ஆகவே அவர் தந்தைக்கு எப்படி எங்களுடைய தந்தை தொடர்பு வச்சுருந்தாரோ அதேபோல் அவருடைய அவர் தன்னுடைய தந்தையோடு தொடர்பு வச்சுக்கிட்டு அவருடைய மகன்கள் இன்றைக்கு எங்களோடு தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த அயலிமான கூட சொன்னார், அவங்க அப்பாவோட நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், உங்கள்ட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், உங்கள் துணைவியார்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், உங்கள் தயார்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், உங்கள் பையன்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் சார், பையன்கிட்ட மட்டும் பேரங்கிட்டையும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் நம்பிக்கை இருக்கு என்ன இருக்கும். காரணம் இந்த அளவுக்கு நட்பு கொண்டிருக்கக்கூடிய நிறைய இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வந்துட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த உறவின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். கண் என்பது பார்வைக்கு மிக முக்கியமாக அமைந்திருக்கு. பார்வைக்கு மட்டும் இல்லை, படிப்பதற்கும் அதுதான் முக்கியமாக இருக்கு. காட்சிகளை ரசிப்பதற்கும் கண் தான் நமக்கு முக்கியமாக இருக்கு. எது நல்லது எது கெட்டது என்று அறிந்து கொள்வதற்கும் இந்த கண் தான் முக்கியமாக இருந்துகிட்டு இருக்கு. ஆக பார்வை கோளாறால் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று அவருடைய பிறந்த நாள் வர்றப்பெல்லாம் ஏதாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் பல திட்டங்களை அறிவித்தார். அப்படி ஒரு முறை பிறந்த நாள் வந்தப்போ, ஒரு ஆண்டு பிறந்த நாள் வந்தப்போ கண்ணொளி திட்டம், இலவசமாக கண்ணொளி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து அந்த திட்டத்தை செயல்படுத்தி காட்டினார். ஆக கண்ணொளி திட்டத்தை அறிவித்த கலைஞருடைய மகன் இன்றைக்கு கண்ணொளி வழங்கக்கூடிய இந்த மருத்துவமனையை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன். ஆக கண் ஆரோக்கியத்திற்கு அரசியல் ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் அதிக கவனத்தை உறுப்பு நாடுகள் செலுத்த வேண்டும். தேசிய அளவில் ஒருங்கிணைந்த கண் ஆரோக்கிய திட்டங்கள் இருக்க வேண்டும். கண் ஆரோக்கியத்தை வலுப்படுத்த வேண்டும். இந்த மூன்று முக்கிய நோக்கங்களை கொண்டு தான் அறிவிக்கப்பட்டு இப்போது இதெல்லாம் செயல்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. ஆகவே பார்வையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மருத்துவமனைக்கு, மருத்துவமனைகளுக்கு மட்டும் அரசுக்கும் உண்டு. ஏன் இப்படி ஒரு செயல்திட்டம் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது சொன்னால், உலக அளவில் ஏற்படக்கூடிய கண் பார்வை கோளாறுல 80% சரி செய்யப்படக்கூடியது என்ற நம்பிக்கை உலக சுகாதார நிறுவனத்திற்கு இருக்கிறது. வளர்ச்சியடைய எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இருக்கும் இருக்க வேண்டும் என்னுடைய அன்பினை, என்னுடைய ஆசையினை, என்னுடைய உணர்வினை மாற்றம் நிகழ்த்து எடுத்து சொல்லி இந்த நிகழ்ச்சிகளை என்னையும் கௌரவப்படுத்தி அழைத்து இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வைத்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்து கொடுக்கிறேன். I don't want to have you.